வணக்கம். ஜாயம் அக்கவுண்ட்ஸ், இது உங்கள் ஆன்மீக அமிர்தம் என்னும் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலயபட்சம் மற்றும் மகாலய அமாவாசையின் முக்கியத்துவத்தை பற்றியும் அதனை மேற்கொள்வதன் மூலம் கிடைக்கும் அபரிதமான பயன்கள் பற்றியும் பார்க்கப் போகிறோம். மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் என்று பொருள். பட்சம் என்றால் 15 நாட்கள், அதாவது நமது முன்னோர்கள் இறந்த மூதாதையர்கள் 15 நாட்கள் கூட்டமாக நம் இல்லத்தில் வந்து இருக்கும் காலமே மகாலய பட்சம் ஆகும். தர்ப்பணம் என்பது ஒவ்வொரு அமாவாசை அன்றும் எல்லும் தண்ணீரும் விடுவது. அப்படி நாம் ஒவ்வொரு அமாவாசை அன்றும் விடும் எல்லும் தண்ணீரும் யமதர்மராஜனின் கைகளுக்கு சென்று சேர்கிறது. அதனை அவர்கள் நமது முன்னோர்களை அழைத்து அவர்களுக்கு தருவார்கள். மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் அன்று நம் முன்னோர்களை அவரவர்கள் விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி அனுமதிப்பார்கள். நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் எது? நம் இல்லம்தானே. எனவே அவர்கள் மகாலய பட்சமான 15 நாட்களும் நம் இல்லத்தில் வந்திருப்பதாக நம்பப்படுகிறது. அதனால் 15 நாட்களும் நம் வீட்டை சுத்தமாக வைத்திருந்து சிரத்தையுடன் விரதமிருந்து முன்னோர்களை வழிபட்டால் நம் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். நாம் நினைத்தது நிறைவேறும். அந்த மகாலய பட்சம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால் புரட்டாசி அமாவாசைக்கு முந்தைய 15 நாட்கள் கடைபிடிக்கப்படுவது. அதாவது பௌர்ணமிக்கு மறுதினம் பிரதம திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை மகாலய பட்ச காலமாகும். மற்ற அமாவாசையை விட இது ஏன் சிறப்பாக பேசப்படுகிறது என்றால் புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை எனப்படுகிறது. இது ஏன் மற்ற அமாவாசைகளை விட மகாலய அமாவாசை மட்டும் சிறப்பாக பேசப்படுகிறது என்றால் ஆடி அமாவாசை தினத்தில் பித்ருலோகத்திலிருந்து பித்ருக்கள் பூலோகத்திற்கு கிளம்புவதாகவும் அவர்கள் மகாலய அமாவாசை என்று வந்தடைவதாகவும் தை அமாவாசை என்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு கிளம்பி செல்வதாகவும் கருதப்படுகிறது. அதனால் 21/9/2021 முதல் 6/10/2021 வரை, அதாவது 21/9/2021 முதல் 6/10/2021 வரை இருக்கும் 15 நாட்களும் மகாலய பட்சம் காலமாகும். இவை இந்த காலங்களில் தர்ப்பணம் செய்வதன் மூலம் மிக அதிகமான பயன்களை பெறலாம். ஒரு ஆண்மகனின் இறந்த தாய் தந்தைக்கு மட்டும் திதி கொடுத்தால் போதாது. நம் மூதாதையர்கள் முன்னோர்களை மறக்க கூடாது. தாத்தா, கொல்லு தாத்தா, எள்ளு தாத்தா, தாய் வழி தாத்தா, தந்தை வழி தாத்தா, தாய் வழி பாட்டி, கொல்லு பாட்டி, அதே போல இறந்து போன அப்பா அம்மா, அவர்களின் சகோதரர்கள், சகோதரிகள், அவர்களது கணவர்கள் என பல தலைமுறையினரின் கோத்திரத்தையும் பெயர்களையும் நினைவு கூர்ந்து திதி கொடுக்க வேண்டும். இந்த 15 நாட்கள் செய்ய முடியாதவர்கள் 3 முக்கியமான நாட்களான மகாபரணி, மத்யாஷ்டமி, வியதிபாதம் ஆகிய 3 நாட்களை மட்டும் செய்தால் மிகப்பெரிய பலனை அடையலாம். அது எப்பொழுது வருகிறது என்றால் 24/9/2021 மகாபரணி, 28/9/2021 மகாவியதிபாதம், 29/9/2021 மத்யாஷ்டமி. இந்த 3 நாட்களும் மிக மிக விசேஷமான நாட்கள். இந்த 3 நாட்கள் செய்ய முடியவில்லை என்றால் இதில் ஏதாவது 1 நாள் மட்டுமாவது தர்ப்பணம் செய்ய வேண்டும். இதையும் மேற்கொள்ள முடியவில்லை என்றால் 16/9/2021 மகாலய அமாவாசை அன்று 1 நாள் மட்டுமாவது நமது தாய் தந்தையர்காகவும் மூதாதையர்களுக்காகவும் வெங்காயம் பூண்டு சேர்க்காமல் உபவாசம் இருந்து வீடுகளில் அல்லது ராமேஸ்வரம் அல்லது அருகில் இருக்கும் நீர்நிலைகளில், குளங்கள், படித்துறைகளில் ஏதாவது ஒன்றில் சென்று தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். ஏனெனில் மகாலய அமாவாசை என்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்தந்த வீட்டு பித்ருக்கள் வந்து நின்று கொண்டு தங்களுக்கு தரப்படும் எல் கலந்த தண்ணீரை பெற்றுக்கொள்வதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது. இந்த பித்ருக்களின் சாபம்தான் ஒருவருடைய வாழ்க்கையில் பல துன்பங்களையும், திருமண தடை, குழந்தை இல்லாமை, நோய்வாய்ப்படுதல், நிம்மதி இல்லாமை, வாழ்வின் முன்னேற்றம் இல்லாமை ஆகியவை போன்ற பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. எனவேதான் வருடத்தில் 1 முறையாவது நம் சிரத்தையுடன் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்வோம். அதோடு மட்டுமல்லாமல் தர்ப்பணம் செய்யும் முன்பாக நாம் பின்பற்ற வேண்டிய, கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம், தர்ப்பணம் செய்யும் முன்பாக அந்த மாதத்தில் மற்ற இடங்களில் நடைபெறும் எந்த புண்ணிய காலங்களிலும், எந்த பூஜையிலும், ஹோமங்களிலும், ஆலய நிகழ்ச்சிகளிலும் தனது பெயர் சொல்லி சங்கல்பம் செய்து கொள்ளக்கூடாது.
பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாளன்று பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து கொண்டிருக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகளை நிறுத்தி வைக்க வேண்டும். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய தெய்வ சம்பந்தமான பூஜைகளை செய்யலாம். சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கும் நாளான அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு பசியும் தாகமும் அதிகமாக ஏற்படும். அதனால் தான் நாம் கட்டாயம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. ஒருவர் தனது தாய் தந்தைக்கு சிராதம் செய்யாவிட்டால் எனக்கு செய்யும் பூஜைகள் நான் ஏற்றுக்கொள்வதில்லை என விஷ்ணுவும் சிவனும் கூறுகிறார்கள். கடவுள்களே அப்படி கூறும்போது பித்ரு பூஜை எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீர்நிலைகள், குளங்கள், கடல் போன்ற இடங்களில் செய்யப்படும் தர்ப்பணங்களுக்கு மகா சக்தி உண்டு. திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் இடையில் உள்ளது தில தர்ப்பணபுரி. அந்த ஊர் மிக மிக விசேஷமானது. தர்ப்பணம் செய்வதற்கு மிக மிக விசேஷமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இங்கு ஸ்ரீ ராமரும் லக்ஷ்மணரும் தமது தந்தையான தசரத மகாராஜாவிற்கு தர்ப்பணம் செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனால் நாமும் அங்கு சென்று தர்ப்பணம் செய்வது மிக விசேஷமானது. மகாலய அமாவாசையில் பித்ருக்களை வழிபடாவிட்டால் திருமண தடை, குழந்தை இல்லாமை, நோய், வறுமை போன்றவை ஏற்படக்கூடும் என்று கருட புராணம் கூறுகிறது. வெள்ளை பூசணிக்காய்க்குள் அசுரன் இருப்பதாக ஐதீகம் உள்ளது. எனவே பித்ரு பூஜை செய்யும் போது வெள்ளை பூசணிக்காயை தானமாக கொடுத்தால் அசுரன் நம்மை போய்விடுவான் என்று கருதப்படுகிறது. தர்ப்பணம் செய்பவர்களின் ஆத்மாக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கலாம். அதனால் நாம் தர்ப்பணம் செய்யும் போது அந்த ஆத்மாக்கள் விஷ்ணுவின் ஆசியை பெறும் என்பது நம்பப்படுகிறது. அமாவாசை தினத்தன்று மறைந்த முன்னோர்களின் படங்களுக்கு துளசி மாலை அணிவிப்பது மிகவும் நல்லது. மகாலய அமாவாசை தினத்தன்று பசுவுக்கு கீரை கொடுக்கலாம். அது மறைந்த நம் மூதாதையருக்கு போய் உரிய பலன் கொடுக்கும். அமாவாசை நாட்களில் எப்பொழுதும் எக்காரணம் கொண்டு மறைந்த முன்னோர்களை விமர்சனம் செய்யவோ கூடாது. மகாலய அமாவாசை நாட்களில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். மாடுகள் கட்டப்பட்ட தொழுவத்தில் இருந்தபடி சிரார்த்தம் செய்வது அளவற்ற பலனை அளிக்கும். மற்றும் சிரார்த்தம் நடைபெறும் நாட்களில் அவை முடியும் வரையில் சிரார்த்தம் செய்பவர் பால், காபி முதலிய எதையும் சாப்பிடக்கூடாது. பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்த நீரை மற்றவர் கால்களில் மிதிக்கும்படி ஊற்றக்கூடாது. மகாலய அமாவாசை தினத்தன்று புனித நதிகளில் நீராடுவது நல்லது, மிகவும் பலனை தரும். நமக்காக பாடுபட்ட நமது முன்னோர்களை நினைவு கூர்ந்து ஒரு நாள் மட்டுமாவது சிரத்தையுடன் விரதம் இருந்து தர்ப்பணம் செய்தால் மிக மிக அரிய பலன்களை பெறலாம். இந்த தகவல்கள் மிக பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.